ஓம் சாந்தி. நம்ம பாபாவை நினைக்கிறோம், ஆனால் பாபாவை நினைக்கிறது மூலமாக நம்முடைய ஆத்மாவில் சக்தி ஏறிடுச்சா? நம்ம சக்திசாலியாக ஆகிட்டோமா? நாம் கரெக்டாக தான் பாபாவை நினைக்கிறோமா அப்படின்னு நிறைய டவுட்ஸ் நமக்கே வருது இல்லையா? அதை பற்றின ஒரு சின்ன வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எப்படி நம்ம நினைக்கிறது மூலமாக பாபா கிட்டேருந்து அவருடைய முழு சக்தியையும் இந்த ஆத்மாவில் நிரப்பிக்க முடியும் அப்படிங்கிறது தான். நான் என்ன அனுபவம் செய்கிறேனோ, பாபா எனக்கு என்ன வழிமுறைகளை கொடுத்தாரோ, அவர் என்ன அனுபவம் செய்ய வைத்தாரோ, அதை தான் உங்ககிட்ட நான் இப்போ நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் இதே முயற்சி செஞ்சு பாருங்கள். பாபாவை நம்ம நினைக்கிறோம், ஆனால் இந்த ஆத்மாவில் ஏன் சக்தி ஏறலை? ஏதாவது ஒரு சூழ்நிலை வருது, நம்ம பதறோம், பயப்படுகிறோம், நமக்கு தடையாக எந்த ஒரு விஷயம் வந்தாலும் ஞானம் எல்லாம் இருக்குது, ஆனால் அந்த ஞானத்தை அப்ளை பண்ணுறதுக்கு சக்தி இல்லை. ஞானம் மட்டும் ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்குது, ஞானம் அப்ளை பண்ணுறோம், ஆனால் ஒருத்தவங்க ஒரு தடையை உருவாக்குறாங்க அப்படின்னா நம்ம பயந்துடுறோம். இல்லை அப்படின்னா எந்த விஷயத்தை பற்றி அவங்க பேசுகிறாங்களோ அதை பற்றின நினைவுகள் நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அதிலிருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம், நாம் இன்னும் சக்திசாலியாக ஆகலை, சக்தி இன்னும் நிறைய நமக்கு தேவைப்படுகிறது, இன்னும் சேமிப்பு செய்கிறதுக்கு நிறைய இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, பாபா என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு பாடம் ஆத்மா பாடம். பாபா என்ன சொல்கிறாங்க, நீங்கள் உடம்பு கிடையாது, ஒரு ஆத்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆத்மா என்பதை உணர்ந்து என்ன நினைவு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார், சரிங்களா? அப்போது இங்கே பக்காவாக ஆக்கப்பட வேண்டிய முதல் பாடமே பார்த்திங்கன்னா ஆத்மா பயிற்சி தான். எப்போ நம்ம கரெக்டாக நம்ம ஆத்மா பயிற்சியை ஆத்மாங்கிற உணர்வில் இருந்து நம்ம பாபாவை நினைவு செய்யும் பொழுது தான் நமக்கு அந்த எல்லா சக்திகளும் நமக்கு அனுபவம் ஆகும். சரி, முதல் பாடமான ஆத்மா பயிற்சியை நம்ம எப்படி செய்கிறது, எப்படி அதை நம்ம உணர்றது? பாபா சொல்லிட்டாரு, எப்படி அதை உணர்றது? இதுக்கு தான் பாபா சொல்கிறாரு, நிறைய சிந்தனை பண்ணுங்க. இப்போ பாபா சொல்லியிருக்கிற ஃபஸ்ட்டு பாடம் ஆத்மா உணர்வை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டார். முதல்ல அந்த பயிற்சியை நம்ம முதல்ல பண்ணுவோம். இப்போது நம்ம இறந்துட்டோன்னு வச்சுக்கோங்க, ஆத்மா வெளியில் வந்துடும். அப்போ கூட நமக்கு என்ன ஞாபகம் இருக்கும் அப்படின்னா, இது என்னுடைய உடம்பு, இந்த உடலில் இத்தனை நாட்களாக வசித்தேன் அப்படிங்கிற ஞாபகம்லாம் இருக்கும். அப்போ அந்த பயிற்சியை விட்டுருங்க. இப்படி பயிற்சி பண்ணி பாருங்கள். அதாவது நான் பிறக்கவே இல்லை. இதைத்தானே எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. நான் இனிமேல் இந்த உலகத்தில் பிறக்கவே கூடாது. ஏன்? இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை துக்க விஷயங்களும் அவங்கள கஷ்டப்படுத்துது, அவங்களோட அமைதியை இழக்க வைக்குது. அதனால் நான் இனிமேல் பிறக்கக்கூடாது, முக்திக்கான வழியை மட்டும் எனக்கு சொல்லுங்கள், ஜீவன் முக்தி வேண்டாங்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த ராவணன் நம்மளை கஷ்டப்படுத்துகிறான். அப்போது முதல்ல நம்ம என்ன பயிற்சிக்கு வரணும்னா, இப்படி பயிற்சி பண்ணி பாருங்கள். நான் பிறக்கவே இல்லைனாலும் அப்போ மிஞ்சி இருக்கிறது என்ன? அங்கே ஆத்மா மட்டும்தான் மிஞ்சி இருக்குது. அப்போது பரந்தாமத்தில் நம்ம இருக்கிறோம், சரிங்களா? இப்போ நம்ம ஆத்மாவாக இருக்கிறோம். பாபா ஞானத்தில் சொல்லியிருக்காரு இல்லையா, வெறும் ஆத்மாவாக மட்டுமா இருக்கிறோம்? இல்லை, அந்த ஆத்மாவினுடைய சத்திய குணங்களை நமக்கு சொல்லியிருக்கார் இல்லையா. இப்போ வைரம் இருக்குது அப்படின்னா அதனுடைய உண்மையான குணம் ஒளிர் விடுறது. இப்போ ஒரு மாம்பழம் இருக்குது அப்படின்னா அதனுடைய உண்மையான சுவை நல்ல ஸ்வீட்டாக டேஸ்ட்டாக இருக்கிறது இல்லையா. அது மாதிரி இந்த ஆத்மாவுடைய குணங்களை பற்றி சொல்கிறார் பாபா.
இந்த ஆத்மாவோட குணங்கள் என்ன தெரியுமா? அந்த ஆத்மா அன்பானது. அந்த ஆத்மா எந்த சஞ்சலமுமே இல்லாமல் அமைதியாக இருக்கக்கூடியது. சஞ்சலம் எப்படி வருது? உடம்புனால தான் வருது இல்லையா? இப்போ நீங்கள் வெறும் ஆத்மா, ஸோ அமைதியானது, சுகம் நிறைந்தது, ஆனந்தமானது, சக்திகள் நிறைந்தது, ஞானம் நிறைந்தது அப்படின்னு பாபா நமக்கு சொல்லியிருக்காரு இல்லையா? அப்போது அந்த பாயிண்டெல்லாம், அந்த எண்ணங்களெல்லாம் எழுப்புங்க. அப்போ நான் ஒரு ஆத்மா, சுகம் நிறைந்த ஆத்மா, சக்தி நிறைந்த ஆத்மா, அமைதி நிறைந்த ஆத்மா, தூய்மையான ஆத்மா. பாருங்கள் பாபா இதில் தூய்மையான ஆத்மா சொல்கிறார் இல்லையா? எனக்கு தான் உடம்பே இல்லையே, உடம்பு இருந்தால் தானே இந்த காமம், பற்று, பேராசை, அகங்காரம் எல்லாம் வரப்போகுது. உடம்பு இல்லை எனக்கு, ஸோ நான் தூய்மையான ஆத்மா அப்படிங்கிறத இந்த ஃபஸ்ட்டு இந்த ஆத்மா உணர்வில் அடிக்கடி நீங்கள் பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதாவது இந்த உடம்பே நான் எடுக்கலை, ஸோ நான் ஆத்மாவாக இருக்கிறேன். அப்போ ஆத்மாவோட குவாலிட்டிஸ் எல்லாமே நமக்கு ஞாபகப்படுத்திக்கணும். இந்த ஞாபகப்படுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா, உடம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வரும். ஆனால் அதை எப்படி நமக்கு மாயா பண்ணும் அப்படின்னா, இதுவும் ஆத்மா உணர்வு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரியாக நம்மளை காட்டும். ஆனால் நம்ம மயங்கிடக்கூடாது. ஆத்மாவோட குணங்கள் வந்து அன்பானது, அமைதியானது, தூய்மையானது, சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நிராகாரமானது, நிர்விகாரியானது, நிர் அகங்காரியானது இந்த ஆத்மா. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? அப்போது இந்த மாதிரி ஆத்மா பாடத்தில் நம்ம வந்து முதல்ல பக்கா பண்ணிக்கணும். சரி, நம்ம இப்போ இந்த பயிற்சியை பண்ணியிருக்கிறோம், அடுத்தது இந்த உடம்பில் வரோம்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுறது, உடம்பில் இருந்து தானே நம்ம எல்லா காரியங்களையும் செய்யணும். சரி, இந்த உடம்பில் வரோம். உடம்பில் வந்ததுக்கப்புறம் என்ன பயிற்சி பண்ணலாம்? பாபா என்ன சொல்லியிருக்காரு? நீங்கள் எஜமான ஆத்மா, உங்களுடைய சூட்சம மந்திரிகள் யார்? இந்த மனம், புத்தி, சமஸ்காரம் மற்றும் இந்த கண், காது, மூக்கு, வாய்ந்த இந்திரியங்கள் எல்லாம், சரிங்களா? அப்போது அதனுடைய எஜமான ஆத்மாவாக நான் இருக்கிறேன். இந்த உடம்புக்கு நடுவில், அதாவது இந்த நெத்திக்கு நடுவில் ஒரு சின்ன புள்ளியாக இருந்துக்கிட்டு, உயிர் சக்தியாக இருந்துக்கிட்டு, இந்த சூட்சம மந்திரிகளையும் இந்த இந்திரியங்களையும் நான் ஆண்டு கொண்டிருக்கிறேன். நான் இந்த உடலின் மூலம் எந்த காரியத்தையும் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறத பயிற்சி பண்ணுங்கள். இது எல்லாமே பயிற்சி பண்ணணும். நம்ம பயிற்சியின் மூலமாக தான் இந்த ஆத்மா பாடம் பக்கா ஆகும். என்ன காரியம் வேணாலும் செய்யுங்க. உதாரணத்துக்கு இப்போ மாத்தாசா இருக்கிறாங்கன்னா காய் வெட்ட போகிறீங்களா? நினைங்க, நான் ஒரு ஆத்மா, இந்த கைகளின் மூலமாக இந்த உருளைக்கிழங்கை நான் வெட்டுறேன். நான் ஒரு ஆத்மா, இப்பொழுது நான் கேஸ் ஸ்டவ்வை பற்ற வைக்கிறேன் அப்படின்னு முதல்ல இந்த ஆத்மா பயிற்சியை ஞாபகப்படுத்திகிட்டே இருங்க. ஆத்மாங்கிறதுல பக்கா ஆகிக்கிட்டே இருக்கணும் முதல்ல. ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு தயவு செய்து முயற்சி பண்ணி பாருங்கள். இல்லை அப்படியும் நிறைய வேஸ்ட் தாட்ஸ் வருதா, நோட் எடுங்க, எழுதுங்க. நான் ஒரு ஆத்மா, அமைதியான ஆத்மான்னு எழுதுங்க. ஆனால் எழுதுறது சும்மா நானும் பேருக்கு எழுதுனேன் அப்படி எழுதக்கூடாது. நான் ஒரு ஆத்மான்னு எழுதும் போதே அந்த பரந்தாமத்தில் நம்ம ஆத்மாவாக இருந்தோம் பார்த்தீங்களா, அந்த ஞாபகம் உங்களுக்கு வரணும். அந்த மனநிலையோடு எழுதணும். நான் அமைதியான ஆத்மான்னு எழுதும் போதே நம்ம பரந்தாமத்தில் எவ்வளோ ஒரு அமைதியை நம்ம ஃபீல் பண்ணோம். உடம்பு இல்லைனாலே எவ்வளோ அமைதியாக இருக்குது, அந்த மாதிரி உணர்வை அந்த எழுத்தில் எழுதணும். நான் தூய்மையான ஆத்மான்னு எழுதும் போதே பரந்தாமத்தில் நம்ம எவ்வளோ தூய்மையாக இருக்கோம். உடம்புன்னு ஒன்று கிடைக்கும் போது தானே எவ்வளோ விஷயங்கள் நமக்கு ஞாபகம் வருது இல்லையா? அப்போ தூய்மையான ஆத்மான்னு எழுதும் போதே, அது மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்ஸுமே நம்ம எழுதும் போதே அந்த சொரூபத்தில் மாறி நீங்கள் ஒரு 10 தடவை எழுதுங்க. அந்த எண்ணம் திரும்ப திரும்ப நீங்கள் ஒரு 10 தடவை சொன்னீங்கன்னா 11வது தடவை தானே அந்த மனம் வந்து என்ன பண்ணும், நீங்கள் அதுதான் அப்படிங்கிறத வந்து எழுப்பி விடும். இப்போது இந்த மாதிரி நம்ம வந்து ஆத்ம உணர்வை வந்து எடுத்துகிட்டு வரணும். அதன் பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா,
அடுத்தது ரெண்டாவது, இப்போ பாபாவை நினைவு செய்யணும் இல்லைங்களா. நம்ம அமிர்த வேலையில் பரந்தாமத்தில் போய் பாபாவை நினைவு செய்வோம், பர்சனலாக நினைவு செய்வோம். அப்போது நம்மளுடைய ஆத்மாவுடைய பெருமையை பாடணும், அடுத்தது பாபாவோட பெருமையை பாடணும், பாபா கிட்ட பேசணும். ஏன் பேசணும், எதுக்கு பேசணும் பாபா கிட்ட? அவர்கிட்ட பேசுறதுனால நமக்கு என்ன வருது? பேசணும். ஏன்னா இந்த மாயா இருக்கானே, மாயா அவன் சாதாரணமானவன் இல்லை. நம்மளை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தியிருக்கிறான் அதிலிருந்து விடுவிச்சிருக்காரு பாபா. அவர் சொல்கிறார், மண்டியிட்டு நான் உனக்கு வேலைக்காரன் குழந்த, யார்கிட்ட? பாவிகளாகி நம்மகிட்ட வந்து கெஞ்சுறார் அவர். தூய்மையாயிடு குழந்த, இந்த ஒரு பிறவிக்கு மட்டும் தூய்மையாயிரு. நான் உனக்கு 84 பிறவி வரைக்கும் உனக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் செய்கிறேங்கிறார். அந்த பரமாத்மா கிட்ட பேசணும் நம்ம, அவருடைய மகிமைகளை பாடணும். நம்மளுடைய நம்ம எப்படியெல்லாம் விடுவிச்சு வந்தோங்கிறத அவர்கிட்ட நம்ம பேசணும். பேச பேச தான் உங்களுக்கு பாபா மேலே ஒரு அன்பு வரும். பாபா நம்மளை எவ்வளோ விஷயங்கள்லேருந்து காப்பாற்றிருக்கார். இன்னமும் பாருங்கள், பாபாவோட அறிமுகம் இல்லாமல் எவ்வளோ ஆத்மாக்கள் கஷ்டப்படுறாங்க. நம்மளும் கஷ்டப்பட்டுருக்குறோம் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் இப்போ பாபா கிடைச்சிட்டார் நமக்கு இல்லையா. அப்போது எதற்காக இத்தனை நாட்களாக போராடினார்களோ, ஒரு நாஸ்திகர் ஆத்மாவை கூட இருக்கட்டுங்க, அதுக்கு கூட திருப்தி இல்லை, திருப்திங்கிறதே இல்லை அவங்களுக்கு. ஆனால் இப்போ நம்ம பாபாவை பிடிச்சிருக்கிறதுனால எதுவுமே இல்லைனாலும் நம்மளால் திருப்தியாக இருக்கக்கூடிய அந்த சக்தியை நமக்கு கொடுக்குறாரு இல்லையா. அதனால் அந்த பாபாவோட மகிமையை பாடணும். ஏன் பாடணும் தெரியுமா? ஏன் அமிர்த வேலையில் எழுந்திரிச்சு பாடணும் தெரியுமா? அப்போதான் நாள் முழுக்க நீங்கள் சும்மாவே உட்காந்துக்கிட்டே இருக்க முடியுமா? இருக்க முடியாது. கர்மயோகா, கர்மங்கள், எல்லா வேலையும் நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போது அந்த பாபா கிட்ட இருந்த அந்த அன்பு நாள் முழுக்கம் என்ன ஆகிக்கிட்டே இருக்கும்னா, அந்த பாபா கண்ணு முன்னாடி வந்து நின்றுக்கிட்டே இருப்பார் நமக்கு. நம்ம ஆத்மா பயிற்சி பண்ணுறோம் இல்லையா, அப்போ பாபா கண்ணு முன்னாடி வந்து நின்றுட்டே இருப்பார். பாபா சொல்கிறார், நீங்கள் ஆத்மான்னு நினச்சிங்கன்னா பரமாத்மா ஞாபகம் வருங்கிறார் இல்லையா, சொல்கிறார் இல்லையா நம்மக்கிட்ட. அப்போது நம்ம ஆத்மா பயிற்சியில் இருக்கும்போதே பாபா கண்ணு முன்னாடி வந்து நிற்பார். அப்போ என்ன தோணும் தெரியுமா நமக்கு? பாபாட்ட பேசும், பாபா இதை செய்யட்டா, தானாக வருங்க நமக்கு. பாபா அதை எடுக்கட்டா, பாபா இது, பாபாட்ட பர்மிஷன் கேட்க ஆரம்பிச்சிருவோம் நம்ம. சரி, இப்போ வந்து நம்ம ஆத்மாங்கிற பயிற்சியை முடிச்சுட்டு பாபாட்ட பேச ஆரம்பிச்சிட்டோம், பாபாவை நினைக்க ஆரம்பிச்சிட்டோம். அடுத்தது இது கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்குமா? அப்போ நடுவில் நடுவில் என்ன வரும்? நம்மளுடைய இந்த பழைய சமஸ்காரம், சுபாவங்கள், வேஸ்ட் தாட்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ், இந்த மாயை சும்மா விடுவானா? விட மாட்டான். உன்னை ஒரு வழி பண்ணுறேம்பா, உன்னை விட மாட்டேன், உன்னை ஆத்தம உணர்வில் இருக்க விட மாட்டேன், பாபாவை நினைக்க விட மாட்டேன்னு உள்ளார பூர்வான். அதுக்கு ஒரு விதியாக பாபா சொல்கிறார். என்ன சொல்கிறார் தெரியுமா? என்னென்ன உங்ககிட்ட இருக்குதோ அத்தனையும் என்கிட்ட அர்ப்பணம் பண்ணிடுங்க, அப்புறம் எங்கே அந்த மாயா வரான்ட்டு பார்க்குறேன் அப்படிங்கிறார். உங்ககிட்ட இருக்கிறதுனால தானே மாயா வருது. உங்ககிட்ட என்னென்ன இருக்குதுப்பா? நம்மக்கிட்ட உடல் இருக்குது, மனம் இருக்குது, பொருள் இருக்குது, சமஸ்காரம் இருக்குது, கர்மங்கள் இருக்குது, என்னென்ன இருக்குதுல்ல, அதன் வழியாலாம் மாயா வரும். அப்போது அந்த என்ன சொல்கிறது, அந்த மாயா கிட்ட இருந்து உங்ககிட்ட நீங்கள் அந்த மாயா வர விடாமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னென்ன இருக்குதோ அத்தனையும் என்கிட்ட முழுமையாக அர்ப்பணம் செஞ்சிடுங்க அப்படிங்கிறார். அப்போ அந்த மாதிரி நம்மளுடைய தேகம் சம்மந்தப்பட்டவர்கள், உறவினர்கள், முதல்ல இந்த உடம்பு, இந்த உடம்பில் இருக்கிற ஆத்மாவில் இருக்கிற மனசு, புத்தி, சமஸ்காரம், என்னுடைய பொருள், எல்லாத்தையும் பாபாட்ட கொடுத்துருங்க. அட, பொருளாக இருந்தால் பாபாட்ட கொடுத்துடலாம்பா, இது நம்ம மனசாலெல்லாம் கொடுக்க சொல்கிறாரு, எப்படி கொடுக்கறது? கட் பண்ணுங்க, எண்ணத்தினால கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். ஃபுல் ஸ்டாப் வெயிங்கங்கிறார். வேஸ்ட்டு தாட்ஸ் வந்தால் ஃபுல் ஸ்டாப் வெயிங்க அப்படின்ட்டு சொல்கிறார். சரி, நம்ம ஆத்ம உணர்வில் இருக்கிறோம், பாபாவை நினச்சிட்ருக்குறோம், நிறைய வேஸ்ட்டு தாட் வருது, எப்படிப்பா கட் பண்ணுறது? ஃபஸ்ட்டு விஷயம் என்ன சொன்னார்,
உங்ககிட்ட இருக்கிற அனைத்தையும் அர்ப்பணம் பண்ணிடுங்க, அப்புறம் எப்படி மாயா வருங்கிறார். சரி, உடனே மாயா வர நின்றோம். ஏன்னா 22,500 வருஷமாக அப்படியே பழகிட்டோம் இல்லையா, வரத்தான் செய்யும். அடுத்தது இன்னொரு விதியை கொடுக்குறார். என்ன தெரியுமா கொடுக்குறாரு? நான் பாபா, மூன்றாவதாக அங்கே யாரையுமே வைக்காதீங்கிறார். நீங்கள் யாரையாவது வச்சாதான் அவங்க மூலமாக மாயா வரும், நீங்கள் ஏன் வைக்கிறீங்கிறார். உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அத்தனையுமே அர்ப்பணம் பண்ணிவிடுங்க. உடல், மனசு, பொருள் எல்லாத்தையுமே அர்ப்பணம் பண்ணிவிடுங்க. ரெண்டாவது, நான் பாபா, மூன்றாவதாக யாரையும் அந்த இடத்துல வைக்காதீங்கிறார். சரி பாபா, நான் வைக்கல. அப்புறம் என் பிள்ளைய யார் பார்த்துப்பா, என் குடும்பத்தை யார் பார்த்துப்பா அப்படிங்கிற எண்ணத்தை மாயை உருவாக்குதா? அதுக்கும் பாபா ஒரு வழி சொல்கிறார். என்ன சொல்கிறார்னா, நீங்கள் உங்களுடைய உடல், மனம், பொருள் எல்லாத்தையும் எங்கிட்ட அர்ப்பணிச்சுட்டு நான் என்ன சொல்கிறேனோ அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் கண்டிப்பாக கொடுப்பேன், உங்களோட பண்டாரம் நிறையும் அப்படிங்கிறார். புரியுதுங்களா? அப்போது பாபா சொல்கிற ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, பாபா, நான் எல்லாத்தையுமே அர்ப்பணிச்சிடுறேன், எண்ணத்தினால் அர்ப்பணிச்சிடுறேன், என் குழந்தை யார் பார்த்துப்பா, அந்த குழந்தைய படிக்க வைக்கணுமே, என்ன பண்ணுறது, அது நடக்கிறது நடக்கட்டும், ஆனால் உங்களோட எண்ணம், இந்த மாயா வந்து இந்த மாதிரியான எண்ணங்களை எல்லாம் எடுத்துகிட்டு வருவான். அப்போ பாபா சொல்கிறாரு, என்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு நானும் நீ தான் இருக்கிற மூன்றாவதாக யாரும் இல்லை, உன்னோட வேலையை நான் கொடுக்குறேன். என்ன வேலை? என் ஒருவனை மட்டுமே நினச்சிட்ருக்கணும், அந்த வேலையை பாபா நமக்கு கொடுக்குறார். பாருங்கள், எவ்வளோ ஒரு சுலபமான ஒர்க்கை கொடுக்குறார். குழந்தை, நான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன், உன் குடும்பத்தை பார்த்துக்கிறேன், உன் உறவினர்கள் பார்க்குறேன், உன்னோட கடமை என்னமோ அது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், உனக்கு நான் உனக்கு ஒரு வேலை தரேன், அதை மட்டும் நீ செய்ய அப்படிங்கிறார். என்னது? என்னை மட்டும் நினைத்து கொண்டிரு, தானாக உனக்கு என்ன வேணுமோ அதை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற இதை நம்ம வந்து நம்ம பயிற்சியில் வந்து கண்டிப்பாக ஈடுபடுத்தணும். ஏன்னா நம்ம ஆத்மாவாக நினச்சி பாபாவை நினைக்கும் போது இந்த மாதிரி நிறைய வேஸ்ட்டு தாட், நெகட்டிவ் தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போது இதுக்கெல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். எப்படி ஃபுல் ஸ்டாப் வைக்கலாம் அப்படின்னா, பாபா எனக்கு வேலை கொடுத்துருக்காரு, நினைக்கிறது மட்டும்தான், இவங்களை பற்றியோ இல்லை அவங்கள பற்றியோ பின்னாடி என்ன ஆகிறதை பற்றியோ அதெல்லாம் பாபா பார்த்துப்பார். இப்போதைக்கு நான் நினைக்கிறேன், என்னோடய வேலை இப்போதைக்கு பாபாவை நினைக்கிறது மட்டும்தான். என் உடம்பு சரியாகணுமா பாபா பார்த்துப்பார், என் குழந்தைய பார்த்துக்கணுமா பாபா பார்த்துப்பார், என் கணவனை பார்த்துக்கணுமா பாபா பார்த்துப்பார், என் ஃபேமிலியை பார்த்துக்கணுமா பாபா பார்த்துப்பார், என் சென்டரை பார்த்துக்கணுமா பாபா பார்த்துப்பார். எனக்கு கொடுத்துருக்கிற ஒரே வேலை என்னப்பா, பாபாவின் நினைவில் இருக்கிறதான். அதுவும் என்ன, அது ஸ்தூலமாக சொல்லலை, மனசால் தான் அந்த எண்ணத்தை எழுப்ப சொல்கிறார் நம்மளை. எவ்வளோ ஒரு சுலபமான வழியை கொடுக்குறாரு இல்லையா. அப்போது இந்த மாதிரி பயிற்சிகளெல்லாம் நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். பாபாவை நம்ம ஆத்மாவாக இருந்து பாபாவை நினைக்கிறோம், நிறைய வேஸ்ட்டு தாட்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கு ஃபுல் ஸ்டாப் வைங்க. மூணாவதாக ஒருத்தரை நம்மளை வாழ்க்கையில் எடுத்துகிட்டே வராதிங்க. பாபா என்ன சொல்கிறோ அது மட்டும் கேங்க. முடிஞ்ச அளவுக்கு பாபாவை நினைவு கட் பண்ணுறதுக்கான வர வேஸ்ட்டு தாட், நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாத்துக்கும் ஃபுல் ஸ்டாப் வைங்க. நான் பாபாவை எனக்கு ஒரே ஒரு வேலை தான் பாபா கொடுத்துருக்கார், பாபாவை நினைக்கிற வேலை, சரிங்களா. அதுக்கப்புறம் பாபாவோட சேவையை நம்ம செய்யணும் இல்லை. ஏன்னா பாபாவுக்கு இந்த உடல், மனம், பொருள் எல்லாத்தையும் கொடுத்துட்டோம், மனசையும் கொடுத்துட்டோம். பொருள்னா கையில் கொடுத்துடலாம், மனசை கொடுத்துறோம் இல்லையா. என்ன பண்ணுறது? மனசாக சேவை செய்யலாம். வீட்டில் மாத்தாஸ் இருக்கீங்கன்னா காய்கறி வெட்டும் பொழுது, நான் இந்த வீடு, எந்த ஆத்மா இந்த உணவுப் பொருட்களை சாப்பிடுகிறதோ அந்த ஆத்மா தன்னுடைய தேகம் சம்பந்தப்பட்ட அனைத்திலிருந்தும் விடுபட்டு தன்னை ஆத்மா என உணர்ந்து உண்மையான அந்த ஆத்மாவின் தந்தையாகிய அப்பாவை நினைக்கணும், நினைக்கிறாங்க, அவர்களும் தூய்மையாகிறாங்க, அவங்களும் அமைதியாகிறாங்க. ஒரு நாளைக்கு சப்பாத்தி சொல்கிறீங்களா, ஒரு சப்பாத்திக்கும் ஒரு எண்ணத்தை எழுப்புங்க. இந்த சப்பாத்தியை சாப்பிட போகிற ஆத்மா தூய்மையாகிட்டுருக்குது, இந்த சப்பாத்தியை சாப்பிட போகிற ஆத்மா அப்பா யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய புத்தியை க்ளீன் பண்ணிட்டு அப்பா கிட்டே ஓடி வந்துட்டுருக்குது. இந்த மாதிரி ஒரு எண்ணத்தையும், எவ்வளோ விஷயங்கள் நம்ம வாணியில் படிக்கிறோம் இல்லையா, அந்த எண்ணத்தை எல்லாம் உயர்வான எண்ணங்களாம் அப்ளை பண்ணுங்கள்.
இதுதான் நம்மளுடைய வேலை. மனசில் வர்ற எண்ணங்கள் எல்லாமே சேவை செய்யக்கூடிய எண்ணங்களாகத்தான் இருக்கணும். நாம் மற்றவங்கள பார்க்குறோன்னா அவங்களுடைய விசேஷமான உயர்வான குணத்தை மட்டுமே பார்க்கணும். அவங்களோட குறைய பார்க்குறீங்கன்னா என்னாச்சு? பாபா என்ன சொல்லியிருக்காரு? நீ என்ன மட்டும் நினைக்க சொல்லியிருக்காரு. நீங்கள் மற்றவங்களோட குறைய பார்த்தீங்கன்னா அப்போ என்னாச்சு? அந்த இடத்துல எப்படி பாபா இருப்பார்? பாபா நமக்கு கொடுத்துருக்கிற ஒரே வேலை நினைக்கிறது தான். நீங்கள் நினைக்கிற இடத்துல போய் மற்றவங்களோட குறைய வச்சுருந்தீங்கன்னா அவர் எப்படிப்பா இருப்பார்? கிளம்பி போயிடுவார் அவர் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நம்ம பயிற்சி பண்ணலாம். கண்டிப்பாக எல்லா சகோதர ஆத்மாக்களும் முதல்ல ஆத்மா படத்தில் பக்காவாக இருந்து பாபாவை புகழ் பாடி, ஏன்னா பாபாவோட நினைவு ஃபுல் நாள் வரணும் இல்லையா? ஒருத்தவங்களை நம்ம நினைக்கணும் அப்படின்னா அவங்க என்ன செஞ்சாங்கன்னு தெரிஞ்சாதான்ப்பா நம்மளால் வந்து நினைக்க முடியும் இல்லையா? அப்போ அவங்களுடைய புகழ் அவங்களுடைய பெருமையெல்லாம் பாடும்போது தான், ஐயோ பாபா எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கிய பாபா, இப்படி ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்கிய பாபா அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்போம் இல்லையா? சரிங்களா? சரி, இன்றைக்கி நம்ம ஆத்மாவை இருந்து பரமாத்மாவை எப்படி நினைக்கணும், அவர்கிட்டேருந்து நம்ம எப்படி சக்தி வாங்கணும் அப்படிங்கிறத இது வந்து இந்த பயிற்சியை முழு நாளும் பண்ணுங்கள். கட்டாகும், பயப்படாதீங்க, செய்யணும்பா. பாபாட்டையே சொல்லுங்கப்பா, பாபா நான் உனக்காக நான் வந்திருக்கிறேன், என்னை எப்படியாவது உன் சேவையில் ஈடுபடுத்துங்க. நான் எல்லாமே கொடுத்துட்றேன் பாபா, எனக்குன்னு எதுவும் வேணாம் பாபா, என்னை சேவையில் ஈடுபடுத்துங்க. இந்த உலகம் தூய்மையாகணும், சுத்தமாகணும், சொர்க்கமாகணும், தெய்வ செய்து என்னை ஈடுபடுத்துங்க பாபா. நீ எடுத்துக்க பாபா, உனக்கு என்ன உனக்கு வந்து என்னென்ன தோணுதோ என்னை வச்சு செஞ்சுக்க பாபா அப்படின்னு முழுசாக ஒப்படைச்சிருங்க. ஒப்படைச்சிட்டாலே போதும், அந்த சக்தியானது நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். எந்த ஒரு ஆத்மாவை பார்த்தாலும் ஆசீர்வாதத்தை மட்டும் கொடுத்துக்கிட்டே இருங்க. திட்டட்டும், அவமானப்படுத்தட்டும், அசிங்கப்படுத்தட்டும், அது அவங்களுடைய குணம் பண்ணிகிட்டு இருக்கட்டும். நம்மளுடைய குணம் ஆசீர்வாதம் கொடுக்கறது மட்டும்தான். அதை மட்டும் செஞ்சுக்கிட்டே இருங்க, மனசாக சேவையிடும். சரிங்களா? இதை நீங்கள் பயிற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்போ நம்மளுக்கு அந்த உண்மையாகவே அந்த ஃபீல் வந்து நமக்கு வரும், அனுபவமாகும், திருப்தியாக இருக்கும் அப்படிங்கிற அந்த அனுபவம் நமக்கு ஏற்படும். ஆத்மா வந்து அன்பு நிறைஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு அனுபவம் ஏற்படும். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை சாட்சியாக இருக்கக்கூடிய சக்தி நமக்கு கிடைக்கும். சரிங்களா? என்ன வேஸ்ட்டு தாட்ஸ் வருது, கெட்ட கெட்ட விஷயங்கள் வருது, சாட்சியாக இருந்து பார்க்க முடியல, என்ன பாபா பண்ணுறது? நம்ம தான்ப்பா பயிற்சி பண்ணணும். நம்ம பாபா ஒரு வாணியில் சொல்லியிருப்பார், இந்த பலகீனமான எண்ணங்களெல்லாம் எப்படி உருவானுச்சு? தானாக உருவானுச்சா? இல்லை, நீங்கள் உருவாக்கி வச்சுருக்கீங்க இல்லையா? எப்படி அதை உருவாக்கினீங்களோ அதே மாதிரி இந்த மாதிரியான பாபா சொல்கிற உயிர்வான எண்ணங்களை நீங்கள் உருவாக்குங்க, அது காணா போயிடும் அப்படிங்கிற. சரிங்களா? இந்த பயிற்சியை கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பாபாவோட அனுபவம் கிடைக்கும், பாபாவோட திருப்தி கிடைக்கும், பாபாவோட அந்த சுகம் கிடைக்கும், பாபாவோட அந்த ஆனந்தம் கிடைக்கும், பாபாவோட தூய்மை கிடைக்கும். மனசா சேவையை நம்ம நல்லா பண்ணலாங்க. சரிங்களா? ஓம் சாந்தி.